சௌக்கியத்தை அடைந்து வருகிறார். இங்க தேவதானம் பட்டி பக்கத்திலே சில பேருக்கு காமாட்சி அம்மன் குலதெய்வமாக இருக்கிறது. விஸ்வகர்மா சமுதாயத்திலே சில பேர் காமாட்சி அம்மனை வழிபடுகிறார். 24 மனை தெலுங்கு செட்டியார்கள் அவர்கள் காஞ்சிபுரத்துக்கு சமீப காலமாக நிறைய பேர் வந்து சிறப்பாக வழிபாடு செய்து வருகிறார்கள். கேரளாவிலே அந்த காலத்திலே கொடையிலே ஆவாகனம் செய்து அங்கு ஒரு ஊர் இருக்கிறது, அங்கு காமாட்சி அம்மனை வழிபாடு செய்யும் பழக்கம் இருந்து வருகிறது. கண்ணூர் அந்த பக்கத்தில் அது போன்று அதான் கேரளாவில் இருக்கிறது. அது போன்று இங்கு இவர்கள் சிதம்பரம் அவருடைய மரபிலே, பிள்ளமாக மரபிலே காமாட்சி அம்மனை வழிபாடு செய்து நம்முடைய காஞ்சி பெரியவர்கள் பல வருஷங்களுக்கு முன்பாக இங்கு வந்தபோது இங்கே இருந்து அவர்களுடைய விசேஷ அனுகிரகத்தினாலே மேலும் சிறப்பாக இந்த கோவிலை எடுத்து கட்டி கோவிலை நல்ல முறையிலே அழகான முறையிலே கல்யாண மண்டபத்தோடு இந்த கிராம தெய்வங்களுடைய சன்னிதானத்தையும் நல்ல சிறப்பான முறையிலே காத்தவராய சுவாமி இங்கு மதுரை வீரன் நவகிரகங்கள் சப்தகன்னிகள் இது போன்று நல்ல சிறப்பான முறையிலே இந்த அழகாக தன்னுடைய குலதெய்வ வழிபாடு அனைவருடைய வாழ்க்கையிலும் பல கோவில்களுக்கு சென்றாலும் பல ஊர்களுக்கு சென்றாலும் வெவ்வேறு ஊரிலே தன்னால் முடிந்த சேவைகளை செய்தாலும் தன்னுடைய குலதெய்வத்தை சிறப்பாக வழிபாடு செய்து வர வேண்டிய பழக்கம் நம்முடைய இதில் இருக்கிறது. பேர் வைக்கிறதோ முடி இருக்கிறதோ முக்கியமான கல்யாணங்களில் முதல்ல பத்திரிகை வைப்பதோ இது போன்று குடும்பத்தோடும் ஒரு நெருங்கிய தொடர்பு உடைய கோவில், அந்த கோவிலோடு நெருங்கிய தொடர்பு உடைய குடும்பம். இப்படியாக நம்முடைய தமிழ்நாட்டிலே குலதெய்வக்காரர் பழனியை சில பேர் குலதெய்வம், சில பேருக்கு வைத்தீஸ்வரன் கோவில், இப்படி ஒவ்வொரு வீட்டிலேயும் பூஜையும் போது சங்கல்பம் செய்கிறோம், கும்பாபிஷேகத்தும் போது காப்பு கட்டி சங்கல்பம் செய்கிறார்கள்.
பரிவட்டம்லாம் கட்டி சங்கல்பம்லாம் செய்கிறார். சங்கல்பம் என்பது நல்ல விஷயத்திலே சங்கல்பம் தேவை. தங்களாக மமோ பார்த்த சமஸ்த துர்கட்சயத்வாரா ஸ்ரீ பரமேஸ்வர பிரீத்தியர்த்தம் அப்படி என்றுதான் எல்லா கோயிலையும் அப்புறம்.